ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வருகின்ற ஆடிப்புறத்து அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு விசேஷமான கருப்பு உளுந்து வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த கருப்பு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்து வடை செய்யறதுக்காக நான் கால் கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கருப்பு உளுந்தை குறைஞ்சது நம்ம ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இது நல்லா அப்புறமா இதை நம்ம நல்லா அலசி எடுக்கணும் இந்த உளுந்து நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்புல இருக்கிற தோல் வந்து அப்படியே நமக்கு மேலே இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி வரும் அப்படியே நம்ம அரைச்சோன்னா ரொம்ப கருப்பாக இருக்கிறது போல் இருக்கும் மாவு அதனால் இந்த உளுந்து நல்லா அப்புறமா நம்ம கையை வச்சு இந்த பருப்பை நல்லா அப்படியே பெசிஞ்சு பெசிஞ்சு நல்லா அலசணுனா இது போல் நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம பண்ணோம்னா அந்த தோல் கொஞ்சம் தனியாக உறிஞ்சி வந்துடும் ரொம்ப அதிகமாக நம்ம தோலை எல்லாத்தையும் எடுக்க போகிறது கிடையாது மொத்தமாகவும் அது வராது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தோல்லாம் நிற்கிது பாருங்கள் இந்த தோலை நல்லா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா அலசிட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு பருப்பு தோலோடவே கிடச்சிருக்கு இந்த அளவு நமக்கு போதுமானது ரொம்பவும் நம்ம எடுத்துகிட்டு தேவையில்ல இந்த கருப்பு தோலை ஏன்னா இதில் நிறைய சத்து இருக்குது இது அப்படி இருக்கட்டும் இதனால் நமக்கு வடை வந்து கருப்பாக மாறாது இதை நம்ம ஒரு கிரைண்டரில் போட்டு தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாலும் பரவாயில்லை சுத்தமாக தண்ணி சேர்க்காம முதல்ல இந்த பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்புலேயே கொஞ்சம் ஈரம் இருக்குது பாருங்கள் அந்த பருப்பு ஈரத்தோட தான் நான் இப்போ இந்த கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஈரமே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈரம் இருக்குது இதுவே நமக்கு மசிஞ்சி வரமேது கரெக்டான பதமாக இருக்கும் ரொம்ப சுத்தமாக தண்ணியை வடித்து ட்ரையாக போட்டால் நமக்கு அப்படியே வந்து சிக்கிறது போல் இருக்கும் மாவு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னே ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி நம்ம சாமிக்கு செய்கிறதுனால நான் வெங்காயம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது உப்பும் மிளகும் மட்டுமே போட்டு செய்ய போகிறேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் மாவை கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கொடுத்து நம்ம நல்லா கலந்து விடணும் அப்போ தான் நமக்கு அந்த வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம் இப்போ கடையில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ ரெண்டு கையிலையும் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இது போல் நான் இந்த உள்ளங்கையில் வச்சுட்டு இது போல் விரலை வச்சு நம்ம வடைக்கு ஓல்ஸ் போட்டுடலாம் ஓல்ஸ் போட்டுட்டு பொறுமையாக எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் பிகினர்ஸ் வடை சுடுமே இது போல் நமக்கு ஷேப் வரலை அப்படின்னு நினைப்பாங்க அதனால் மாவு எடுத்து இது போல் உள்ளங்கையில் வச்சுட்டு இது போல் ஒரு ஷேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரவுண்ட் வந்துடும் இப்போ ஓல் போட்டு அப்படியே எடுத்து நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்குங்க இப்போ எல்லா மாவையும் இதில் நான் சேர்த்துட்டேன் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு திருப்பி போடலாம் உடனே திருப்பி போட்டுட்டோம்னா அந்த எண்ணெயில் அப்படியே நமக்கு மாவு ஊட்டும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் லைட்டாக கலர் மாறி வருது பாருங்க இந்த நேரம் நம்ம வடையை திருப்பி போட்டுடலாம் இது நல்லா திருப்பி போட்டோன்னே நல்லா செவந்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா செவக்க விடணும் நமக்கு பார்க்கவே தெரியுது பாருங்க அந்த வடை வந்து கலர் மாறி வரணும் இப்போ மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நமக்கு சவந்து வந்திருக்கு எந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் சுத்தமாக எண்ணெயே இல்லை பாருங்கள் அளவுக்கு நமக்கு கருப்புளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வருகின்ற ஆடிப்பூரை தண்ணிக்கு வாராகி அம்மனுக்கு இது போல் கருப்புளுந்து வடை செஞ்சு அம்மனோட அருள் பெறுங்க நன்றி